இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Big Genius Academy Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056 குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சன ஜொலிக்கோ. Jensen & Nicholson Quick Drying PU Enamel. Jensen & Nicholson Paints. பியூட்டி பார்லரில் பணிபுரியும் பெண்களை அடித்து துன்புறுத்துவது, பிரியாணி சாப்பிட்டுவிட்டு காசு கேட்டால் கராத்தே அடி அடிப்பது, பஜ்ஜி கடையில் பிரச்சனை, மருத்துவமனையில் பிரச்சனை என ஏற்கனவே திமுகவுக்கு நிறைய கெட்ட பெயர்கள் இருந்து வந்தன. தற்போது நடந்துள்ள சம்பவம் அவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் பெரும் மதிப்பு இருக்கிறது. அவருடைய பிறந்த நாளிலும் இறந்த நாளிலும் கட்சி வேறுபாடின்றி பொதுமக்களே அவருடைய போட்டோவிற்கு அஞ்சலி செலுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். அவர் இறந்து 20 ஆண்டுகள் ஆன பின்னரும் மக்கள் அவரை நெஞ்சில் நிறுத்தி வணங்குவதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாலியின் வரிகளுக்கு ஏற்ப காலந்தோறும் நிலைத்து நிற்கும் மனிதராக எம்ஜிஆர் விளங்குகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரின் சிலைக்கு இதுவரை எந்த பாதகமும் வந்ததில்லை. தமிழக அரசியலில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் அவரை எல்லா கட்சி தலைவர்களும் மதித்து வந்தனர், அவருடைய சிலைகளை வணங்கியும் வந்தனர். ஆனால் எம்ஜிஆர் என் தந்தைக்கு நிகரானவர், தனக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கியவர் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவின் போது எம்ஜிஆர் சிலை தீக்கிரையாக்கப்பட்டு இருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று திமுக தலைவர் ஸ்டாலினின் பிறந்த நாள் விழாவை திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் கெஜல் நாயக்கன் பட்டியில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது திமுகவினர் ஊர்வலம் சென்று பட்டாசுகளை வெடித்துள்ளனர். இந்நிலையில் அதிலிருந்து பறந்த தீப்பொறியானது எம்ஜிஆர் சிலை மீது விழுந்தது. தேர்தல் விதிமுறைகள் காரணமாக சிலையானது துணிகள் கட்டி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததால் தீப்பொறி விழுந்ததும் சிலை பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி வந்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். தகவல் அறிந்து வந்த அதிமுகவினர் சிலை தீப்பற்ற காரணமாக இருந்தவர்களை கைது செய்ய சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் சிலை எரிய காரணமாக இருந்த திமுகவினரை அழைத்து விசாரணையை நடத்தினர். அவர்கள் மன்னிப்பு கேட்டதுடன் சிலையை சீரமைத்து தருகிறோம் என்று கேட்டதை அடுத்து கூட்டம் கலைந்து சென்றது. சிலை தீப்பற்றி எரியும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது.